வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோ பார்க்கலாங்க நாம் இப்போ தேன் நெல்லிக்காய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டாங்க அதனால் இந்த தேன் நெல்லிக்காய் செஞ்சு காட்டியிருக்கேங்க ஒரு கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க நல்லா பெரிய நெல்லிக்காவாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கோங்க சின்ன நெல்லிக்காயில் இந்த தேன் நெல்லிக்காய் செய்யக்கூடாது பெரிய நெல்லிக்காயில் தான் வைட்டமின் சி இருக்குது உடம்புக்கு ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க ஏன்னா கடையில் நிறைய தூசெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா நல்ல வாட்டரில் வாஷ் பண்ணிவிடுங்க வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க நெல்லிக்காயை ஒன்று ஒன்றா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இந்த தேன் நெல்லிக்காய் ஃபங்கஸ் வராமல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க சுட தண்ணி நல்லா ஹாட்டாக கொதிக்க வச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க நெல்லிக்காய் மூழ்கிற அளவுக்கு கல்லுப்பு நல்லா ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க கல்லுப்பு தான் போடணும் சால்ட்டு போடக்கூடாதுங்க நல்லா போட்டு கலக்கிடுங்க இது மாதிரி போடுறதால நெல்லிக்காய் நல்லா ட்ரை ஆகும் அதுவும் இல்லாமல் எந்த ஃபங்கஸும் வராது நல்லா உப்பு போட்டால் ஹாட் வாட்டரில் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுடுங்க நல்லா இந்த மாதிரி மூழ்க வைங்க ஒரு இட்லி பாத்திரம் எடுத்து அதில் தண்ணி வச்சு ஆவியில் வச்சுடுங்க தண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாதுங்க தண்ணிலாம் உள்ளே போயிடும் நெல்லிக்காய் கொட்டை வெறுக்கெல்லாம் போயிடும் அதனால் ஆவியில் தான் வைக்கணும் பச்சை நெல்லிக்காயில செய்யாதீங்க இதை மாதிரி ஆவியில் வச்சுடுங்க ரொம்ப நேரம் வைக்க வேணாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சால் போதுங்க இந்த சின்ன இட்லியில் வச்சுட்டேன் ஒவ்வொரு குழியிலையும் அப்படியே செட்டாகிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் வச்சு எடுத்தாச்சு நெல்லிக்காய் ரொம்ப வேக வைக்கக்கூடாது இது மாதிரி பண்ணிவிடுங்க பண்ணிட்டு நல்லா டவல் போட்டு தொடச்சிடுங்க ஈரமே இருக்கக்கூடாது இந்த நெல்லிக்காய்க்கு ஈரம் இருந்தாலும் ஃபங்கஸ் வரும் ஒரு டவல் போட்டு நல்லா துடைச்சி எடுத்துக்கிட்டேங்க ஒரு வட கம்பி எடுத்து சுற்றி ஒரு நாலஞ்சு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டேன் அப்போ தான் தேனெல்லாம் உள்ளே இறங்கும் நெல்லிக்காய் உள்ளே தேனெல்லாம் பரவி அந்த துவர்ப்பெல்லாம் இருக்கு இல்லாமல் பண்ணோம் ஒரு தட்டில் வெயிலில் போட்டு நல்லா காய வச்சுடுங்க ஒரு நாள் வெயிலில் காய வச்சா போதுங்க பால்கனியிலனா மாடியிலனா வச்சு எடுத்துடுங்க நல்லா ட்ரையாக காஞ்சதும் இதை மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க நல்லா ட்ரையாக காஞ்சிடுச்சு பாருங்கள் வெள்ளப்பாகு முந்நூறு கிராம் வெல்லம் எடுத்து இதை மாதிரி திக்காக பாகு காசிக்கங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது பாகு ஏன்னா நெல்லிக்காய் கெட்டுடும் அதனால் நல்லா திக்கான பாகாக எடுத்துக்கோங்க கெட்டி பாகா முந்நூறு கிராம் வெ வெள்ளம் போட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி இது மாதிரி காய்ச்சி எடுத்துக்கிட்டேன் ஒரு பேனில் ஒவ்வொரு நெல்லிக்காவாக போட்டுக்கங்க நல்லா காஞ்சி இருக்கும் நெல்லிக்காய் கொஞ்சம் இதை மாதிரி கலறி விட்டுக்கங்க ஸ்பூனில் வெள்ளைப்பாகில் நல்லா இறங்குது பாருங்கள் உள்ளே நெல்லிக்காவோட துவர்ப்பெல்லாம் இதனால் போயிடும் இந்த பாகு ஊற்றுறதால தேன் நிறைய நம்ம ஊற்ற முடியாது லிட்டர் கணக்கில் வைக்கணும் அதனால் வெள்ளைப்பாகு கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேங்க நல்லா கெட்டி பாகில் நெல்லிக்காய் கலறி விடுறேன் இந்த நெல்லிக்காய் தினமும் குழந்தைங்களுக்கு ஒன்று கொடுக்கலாம் சளி சம்பந்தமான பிரச்சனைலாம் தீந்துடும் ஒன்றோ ரெண்டோ கொடுக்கலாம் இந்த மாதிரி தேன் நெல்லிக்காய் நாமளும் எடுத்துக்கலாம் யார் வேணால் எடுத்துக்கலாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது எல்லா நெல்லிக்காயும் போட்டுட்டேங்க பாகில் ட்ரையாக இருக்குது பாருங்கள் ஒரு கண்ணாடி பவுலில் ஒரு ஒரு நெல்லிக்காவாக எடுத்து வச்சுடுங்க ஸ்பூனில் தண்ணியாக இருந்தால் ஃபங்கஸ் வரும் இது மாதிரி கெட்டியாக இருக்கணுங்க பாகு ஹோல்ஸ் வழியாக பாகு உள்ளே இறங்கிடுச்சு நெல்லிக்காவை ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ பவுல்லையோ எடுத்து வச்சுடுங்க இது ஒரு மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப செய்யணும்ல ஒரு மாதத்துக்கு செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் திரும்பவும் செய்யலாம் ஈஸி தான் இது வெள்ளைப்பாகு கரெக்டாக போயிடுச்சு இந்த மாதிரி கண்ணாடி பவுலில் வச்சுக்கிட்டேங்க நல்ல ஒரு சுத்தமான தேன் எடுத்துக்கங்க எல்லா நெல்லிக்காவும் பவுலில் வச்சுட்டேங்க பாட்டில் இருந்தால் பாட்டில் போட்டுக்கலாம் ஹண்ட்ரட் கிராம் எம்எல் தேன் எடுத்துக்கிட்டேங்க இது மேலேயே அப்ளை பண்ணிடுங்க ஃபுல்லாக தேனை ஊற்றிக்கிட்டேன் தேனும் அந்த ஹோல்ஸ் வழியாக இறங்கிடுச்சு நெல்லிக்காயில் நல்ல ஸ்பூனால் கலறி விடுங்க தேன் ஃபுல்லாக இறங்கிடுச்சு பாருங்க இந்த நெல்லிக்காய் தேனில் நல்லா ஊற ஊற ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குங்க இந்த தேன் நெல்லிக்காயை செஞ்சு பாருங்க தேங்க்யூ